மலைமாடு மாதிரி. யாரும் அது மலைமாடு நினைச்சிடாதீங்க, பிரபா தான் அது. பிரபாக்கு வந்து இப்போ கார்பன் பீல் லேசர், கார்பன் பீல் லேசர் நம்ம பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி ஸ்கின்ன வந்து கிளீன் பண்றாங்க. இது வந்து நல்லா பாத்ரூம் கிளீன் பண்ற நல்ல பெரிய பிரஷ்ஷா ஒன்று எடுத்துட்டு வந்தீங்கன்னா தான் மூஞ்சில வந்து தேய்க்க கரெக்டா இருக்கும், விரல்லாம் பத்தாது. ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர் போட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்றாங்க. ஸ்க்ராட்ச் பிரைட் போட்டு, ஸ்காட்ச் பிரைட் இல்லையா, இப்போ வந்து அந்த கார்பன் போடுறாங்க. இன்னும் வித்தியாசமே தெரில, ஸ்கின் கலர் மாதிரி தான் இருக்கு. உடனே நான் பாடி ஷேம் பண்ணேன் நினச்சிக்காதீங்க, நான் வாண்டடாக தான் பண்ணுறேன். அதான் பண்ணுறேன் நீங்கள் இன்னொன்று கொஞ்சமாக ப்ரைவசினா தயவுசெய்து வெளியில் போனேன். இப்போ நான் என்ன நீ வீடியோ எடுத்துகிட்டு இருந்த, இப்போ எனக்கு ப்ரைவசி இல்லையா? எடுக்க போகிறாங்க வந்து எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆமாம், அது மாதிரி தான் நான் போக முடியாது. இந்த கார்பன் வந்து ஸ்கின் பியூர் பியூரிஃபை பண்றது. சோ இது வந்து பீலிங் எஃபெக்ட் கொடுக்கும். நம்ம லேசர் வச்சு ஷார்ட் பண்ணும்போது அந்த சார்கோல் நம்ம அப்ளை பண்ணிருக்கிறது பீல் ஆயிட்டே வரும். சோ இது வந்து ஸ்கின் போர்ஸ் கிளென்ஸ் பண்றது. ஓகே, சோ அதனால நமக்கு டர்ட் அண்ட் அந்த Black heads white heads எல்லாம் இருந்துச்சுனா கிளென்ஸ் ஆயிடும். ஓகே, தே சேம் டைம் இதோட வந்து நம்ம பிக்மெண்டட் ஸ்கின் ஆயிருந்துச்சுனா அவங்களுக்கு ஒரு ஷேடு இமிடியேட்டாவே அவங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரியும். ஓகே, பிரைட்டன் ஆகும். ஓகே, அண்ட் ஃபைன் லைன்ஸ் அண்ட் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருந்துச்சுனா அதுவும் நம்ம நல்லா எலிமினேட் பண்ணிக்க முடியும். ஓகே, நமக்கு ஷாக் வைக்க போறாங்களோ. அவங்க பேர் கண்ணாடி எல்லாம் போட்டாங்க ஆஸ்ட்ரோநட் மாதிரி. இப்போ இவங்களுக்கும் கண்ணாடி போடணுமா? ஓகே, லேசர் ஷார்ட்ன்றனால அவங்க ஐஸ்ல படக்கூடாது, சேஃப்டிக்கு நம்ம கவர்மெண்ட்ஸ் கொடுக்கும். இந்த மாதிரி க்ரூம்க்குலாம் ஏதாவது இருக்கா? கல்யாணம் ஆக போற மென்க்குலாம் ஏதாவது? கல்யாணம் ஆக போற மென்னுக்கு கார்பன் பீல் ஃபேஷியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓ ஓகே, ஏன்னா மென்னுக்கு பம்கின் ஃபேஷியல விட இந்த ஃபேஷியல் ஹைட்ரா அந்த மாதிரி எடுத்துட்டாங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸ்டார்ட் பண்றேன் ஸோ ஹீட் ஏதாவது ஜாஸ்தியாக தெரியுதா இல்லை பேக் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி ஷார்ட்ஸ் கொடுக்கணும். அந்த சார்கோல் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலிங் எஃபெக்ட் கொடுக்கும். அட் த சேம் டைம் உங்களுக்கு போர்ஸ்லாம் வந்து டீப்பாக கிளென்ஸ் ஆகும். நானே ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்து ரொம்பவே பயந்தேன். ஏன்னா நானுமே இது இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். பட் ஆக்சுவலி அந்த புகை வந்து அதில் ஒரு கார்பன் இருக்கு இல்லையா, பிளாக் கலரில் ஒன்று போடுறாங்கல்ல, அந்த கார்பன் எரிகிறதுனால தான் அந்த புகை வந்து வருதே தவிர நம்மளோட ஸ்கின்லேருந்து அது வரல. இது பண்ணதுக்கப்புறமா ஸ்கின் நிஜமாகவே ஒரு ரெஜுவினேட் ஆன மாதிரி இருக்குது. முக்கியமாக கல்யாணம் ஆக போகிற பசங்க பண்ணிக்க வேண்டிய ஃபேஷியலில் இது வந்து முக்கியமான ஃபேஷியல். பாய்ஸ் இது பண்ணும்போது அவங்களோட தாடி மீசை அது பக்கத்தில் இது பட்டாலுமே கூட ஒன்றுமே ஆகாது, அந்த கார்பன் மட்டும்தான் எரியற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தைரியமாக இதை பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து அந்த லெஃப்ட் ஓவர் கார்பன், இந்த பிளாக் பிளாக்காக இருக்கிறது, அதை நம்ம வாஷ் பண்ணால் தொடச்சா போயிடும். அதில் காட்டுங்க, அது பிளாக் வரும் தானே? எஸ் ஓகே. அந்த லெஃப்ட் ஓவர் கார்பன்லாம் நல்லா தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஃபேஸே நல்லா பிரைட்டனாக சூப்பராக இருந்தது. மேலுக்குலாம் ஃபேஸ் ஹேர்ஸ் நிறையா இருக்குங்களா? ஆமாம், அதுலலாம் அது மாட்டுச்சுன்னா எடுக்க கஷ்டமாக இருக்கும். அதனால நிறைய காஸ் பீஸ் வச்சுட்டு அதில் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக வரும். ஓகே ஓகே ஓகே. அந்த பியர்டில் மாட்டுச்சுன்னா எடுக்கும் போது அவங்களுக்கும் கொஞ்சம் பெயின் இருக்கும். ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே. சில்லுன்னு இருக்குல்ல, நான் இத்தனை நாளாக இந்த இதுதான் பம்கின் நினச்சிட்டு இருக்கேன். இது போட்டோடனே அப்படி நல்லா இருக்குமா? நல்லா அப்படி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 20 minutes போல வெயிட் பண்ணி அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணுவாங்க. அது ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அவ்வளோ சில்லுன்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். வா, ஆமாம், நல்லா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுத்துருக்கு, நல்லாவே பிரைட்னஸ் கொடுத்துருக்கு. மெயினாக ஹைட்ரேஷன் ஒன்று கிடைக்கும் இது போட்டோன்னே, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் ஸ்கின்லேயும் வந்து வேற எங்கேயாவது எனக்கு பண்ணனா
உடனே இரிட்டேஷன் வந்துடும். நெக்ஸ்ட் டே புள்ளி புள்ளியா இருக்கும், மூஞ்சு மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, பம்ப்கின்ல மட்டும் அப்படி நடக்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கு. லாஸ்டாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் வந்து ஃபினிஷ். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா நல்லாவே டிஃப்ரென்ஸ் இருந்துது. அதுவும் பிரபா சுத்தமாக மெயின்டைன் பண்ண மாட்டான், எந்த ஒரு சன்ஸ்க்ரீன் போடாமல் தான் பைக் ஓட்டுவான். அவனுக்கு ரொம்பவே ரிலீஃபாக இருந்தது. ஹலோ, நிஜமே பிரைட்டாக இருக்கடா முன்னோட. அதெல்லாம் இல்லை, பிரைட்டாக இருக்க. எப்படி ஃபீல் பண்ணுற, எப்படி இருக்க ஃபேஷியல்? கல்யாண டைம்ல நீ எப்படி ஃபீல் பண்ணல? இப்போ ஃபீல் பண்ணல. இல்லை, ஃபேஷியல் எப்படி இருக்கு அந்த எஃபெக்ட்? ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கு. ஜில்லுன்னு போட்ட உடனே குழு குழு ஃபீல் வருது. நல்லா அது ஸ்கின்ல அப்சர்வ் ஆகுது, தெரியுது. அதான் அந்த மாதிரி ஐஸ் வச்ச மாதிரி இருக்குதுன்னு, அந்த மாதிரி இருக்கும்.